வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது 10 நிமிஷம் சார்ட்டு பாருங்கள். இங்கிருந்து நல்லா ஏறி மேலே போச்சு, நல்லா இங்கிருந்து தேங்குது, அப்படியே தேங்கி கீழே வருது. இது நல்ல சிக்னல் கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டெய்லி சார்ட் படி, அதாவது நான் ஒரு கால்குலேஷன் போடுவேன், அதுபடி இது இன்றைக்கி பை சிக்னல் கொடுத்துருக்கு. அது எங்களோட கிளையன்ட்ஸுக்கும் நாங்கள் காலையில் செய்தி அனுப்பிச்சிருக்கோம் வாட்ஸ்அப் மூலம். இது ஆக்சுவலாக மேலே போனதும் போயிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி தே கீழே வரக்கூடாது, கீழே வந்து ஆரோக்கியமானதல்ல. அதனால் இது 10673.30 என்ற நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அளவை கீழே ட்ரே வர்த்தகம் ஆகக்கூடாது, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அதே பேட்டர்ன் தான். இது வந்து எப்படின்னா, காலையிலேருந்து மேலே போனது போயிருந்துருக்கணும் அப்படியே. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் தேக்கம். இது வந்து ஆக்சுவலாக பை சிக்னல் கொடுத்துருச்சு, அதை ஏற்கனவே எங்கள் கிளையன்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் மூலம் செய்தி அனுப்பிச்சிருக்கோம். ரெண்டாவது சொன்ன, அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாத்தையும் தாண்டிடுச்சு, அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும். ஆனால் அது என்ன ப்ராப்ளம்னா இங்கே இறங்குது. இது வந்து இது ஒரு 10 நிமிஷம் சார்ட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். நான் டெய்லி சார்ட்டை வச்சு தான் நான் கணக்கு போட்டிருக்கேன். இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி இறங்கக்கூடாது, இறங்கினா வம்பு. அதனால் இதை வந்து எப்படி வச்சுக்கணும்னா, 26,797.20 கீழே போகக்கூடாது. ஆனால் ஆக்சுவலாக அதில் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் தாண்டினதுனால நான் என்ன அளவு வச்சுக்கணும்னா, 26,867.55 கீழே உடைக்கக்கூடாது. உடைக்காமல் இருக்கிற பட்சத்தில் வானமே இல்லை. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ரெண்டுமே நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இரண்டுமே வந்து இந்த கொஞ்சம் இந்த பாகிஸ்தான் கூட இருக்கிற இந்த பிரச்சனைகள்னால் கொஞ்சம் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். புல்ஸ் வந்து சிக்னல் கொடுத்தும் கொஞ்சம் தேங்குறாங்க, அது கொஞ்சம் பார்க்கணும்.